பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கீங்களா? இப்போ சந்தோஷமாக இருக்கீங்களா? யோசித்து பாருங்கள். ஏதோ ஒரு காரியம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது, ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு தேவை உங்களுக்குள்ள ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொண்டு வருதா? ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? எபிரேயர் 13:5, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உங்களை பார்த்தா சொல்கிறார், என் மகனே, என் மகளே, நீ ஏன் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற? ஏன் டிஸ்டர்ப்டாக இருக்கிற? எதுக்கு பயத்தோடு இருக்கிற? நான் இருக்கிறேன் உனக்கு. நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். இந்த உலகத்தில் வேறு யாராவது சொல்ல முடியுமா இது மாதிரி? ஒரு தகப்பன் பிள்ளைகளை பார்த்து, ஒரு கணவன் மனைவி பார்த்து, மனைவி புருஷனை பார்த்து, ஒரு நண்பன் ஒரு நண்பனை பார்த்து சொல்ல முடியாது. என்ன யாருக்கு எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனால் இங்கே சொல்லுகிறவர் வானத்தை பூமி உண்டாக்கின ஆண்டவர், வாக்க மாறாதவர் இயேசு கிறிஸ்து. அவர் தான் சொல்கிறாரு, நான் உன்னிட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பிறகுக்கு நீ பயப்படணும், நான் தான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்கிறேன்ல, உன் கூட இருப்பேன்ன்றல. நீ கடந்து போகிற பாதையில் வனாந்தரம் வரலாம், கடல் குறுக்கிடலாம், அக்கனி சோதனை வரலாம், போராட்டம் வரலாம், நான் கூட இருக்கேன்ல, நான் கையை பிடிச்சி நடத்துவில்ல. பிறகுக்கு நீ பயப்படணும், தைரியமாக போ, நான் உனக்கு எல்லாம் செய்து முடிப்பேன்னு கர்த்தர் சொல்கிறார். வேலையில், பிஸ்னஸில், குடும்பத்தில் பல காரியம் உங்களை பாதிக்கிற விஷயம் இருக்குதா? அன்று சொல்கிறார், நான் இருக்கிறேன் உனக்கு, நான் உன்னிட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன், தைரியமாறுன்னு சொல்லி. இப்போ நம்பிக்கையோடு அவருடைய கையில் உங்கள் கையை கொடுக்குறீங்களா? நீங்கள் என்னை கைவிட மாட்டீங்க, என்னை விட்டு விலக மாட்டீங்க, நான் விசுவாசிக்கிற ஆண்டவர்ன்னு சொல்கிறீங்களா? தகப்பனே, நீங்கள் என்னை கைவிடாத தேவன், என்னை மறக்காத தேவன், என்னை விட்டு விலகாத தேவன், உங்கள் கரத்தில் என் கையை நான் ஒப்பு கொடுத்துட்றேன். நீங்கள் நடத்துங்க, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, நீங்கள் என் கூட இருந்து நடத்தினாலே போதும், நான் எந்த பிரச்சனை தாண்டி செல்லுவேன். அந்த பலனை தந்து விட்டதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது, நீங்கள் என்னை விட்டு விலகுவ மாட்டீங்க, என்னை கைவிட மாட்டீங்க, அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தை ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.